Hi friends, I am Noble from Review Seekers. Today we are going to talk about the Bollywood lo, crime thriller drama release aana, My Client's Wife. Padam eppadi irukku enna paaka porom andha padam eppadi irukku nu paakradhukku munadi andha padathoda chinna thogupu enna nu eppoi mula paathiralam adhaavadhu indha kadhaila paaka poninga kadha naayiki vandu adipadudhu yaarala than kanavanaaneye vandu adipattu aasupathrikku poi seekapadra seekapattadhukku appuram kanavan jailukku poraaru anga kanavanoda vakkila irukkakoodiya மானஸ் தர்மா அப்படிங்கிறவர் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி ரெண்டு தரப்புலையும் விசாரிக்கிறாரு. அவரோட இன்வெஸ்டிகேஷன் தான் அந்த படம் முழுக்க ஃபுல் போர்ஷனா வருது. அதான் அந்த படத்தோட சின்ன தொகுப்பு. இந்த படத்தோட கதை என்ன, எப்படிப்பட்ட விளக்கம்ங்கிறத காட்சிகளும் அதோட பின்னணிகளும் இப்ப பாத்திரலாம். அதாவது முதல் காட்சியிலேயே கதாநாயகி வந்து தான் வீட்டில் ஒரு புர்கா போட்டுக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண் அணியக்கூடிய ஒரு புர்கா போட்டுக்கிட்டு கேமராவை ஆன் பண்ணி அது முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய எல்லாத்தையுமே நான் அழிக்க போறேன், எனக்குன்னு இருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டு நான் வந்து ஒரு என்னோட வேற ஒரு அடையாளத்தை நான் வந்து இது பண்ணி இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 வருஷமா நான் பட்டுக்கிட்டு இருக்கிற பாவங்களையும் அவஸ்தைகளையும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னி அந்த சீனை கட் பண்ணா அப்படியே ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்து யார ஹீரோயினுக்கு மண்டையில அடிபட்டு அவங்களை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதாகவும் அந்த ஆம்புலன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த சீனை கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்கள தாக்குன கணவர் ரகுராம் சிங் உட்கார்ந்துருக்காரு. அவரை விசாரிக்கிறதுக்காக அவரோட கிளைண்டே விசாரிக்க வந்திருக்காரு. அவரோட வக்கீலான மானஸ் வர்மா அங்க உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து என்ன கேட்கிறாருன்னா, ஏங்க உங்களுக்காக நான் வாதாட வந்திருக்கேன், உங்களுக்காக தான் கேட்டு கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஏன் தாக்குனீங்க முத, ஏன் முத உங்க ஒய்ஃபை அடிச்சீங்க, இதை என்னன்னு நீங்க தெளிவா சொன்னாதான் நான் வந்து அங்க போய் அவங்கள விசாரிச்சு ஏமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படி இப்படிதான் சொல்றாரு, இதெல்லாம் என்னன்னு கேட்க முடியும், அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லும் போது, யோ இதை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ என்னையுமே குறிப்பு விசாரணை பண்றியா, பாரியா அவதாயா என்ன வந்து பாரு கையெல்லாம் குத்தி குத்தி இதெல்லாம் அடிபட்டுருக்கு, அவதாயா என்ன ஆளை வச்சு செட் பண்ணி இது பண்ணி அடிச்சிட்டாயா, நான் அவளை ஒண்ணுமே பண்ணல, அவளா எல்லாம் செட்டப் பண்ணிருக்கா, அவளுக்குள்ள ஒரு மேனியாக்குல திரியா, நீ முதல்ல அவளை போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னோடனே உடனே அங்கிருந்து வக்கீல் என்ன கிளம்புறாரு, ஓகே நான் என்னன்னு பாக்குறேன் நீ இரியா அப்படின்னு அங்க ஜெயில இருந்து கிளம்பி வக்கீல் நேரம் என்ன பண்றாரு, ரகுராம் சிங் வீட்டுக்கே போறாரு. அங்க வந்து அவர் மனைவி சிந்துரா சிங்க பாக்குறதுக்காக கதவை தட்டுறாரு. கதவை தட்டினா அங்க வந்து கேட்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கான், பார்த்துட்டு வியப்பா பாக்குறான், இவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை போல, ஓகே ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாலும் என்னன்னு பேசணும்ல, இப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே வியப்பா, யோ இந்த வீடு தானே ரகுராம் சிங் வீடு, சிந்துரா உள்ள இருக்காங்க தானே, அவங்கள பேசணும், கதவை தூரம் போத அப்படின்னா இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், யோ என்னப்பா புறப்பா கதவை அப்படின்னு சொல்லிட்டு வேமா கதவை திறந்து உள்ள போயிட்டு அங்க போய் உள்ள டோரை வந்து தட்டுறாங்க. தட்டுனா ரொம்ப நேரம் தட்டுறாங்க, ஹாலிமில் அடிக்கிறாப்புல நம்ம வக்கீல் மானஸ் வர்மா கதவை திறக்கவே மாட்டாங்க. அந்த அம்மா என்னடா அது பார்த்தா திடீர்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் லைட்டா தட்டினா டக்குன்னு அந்த அம்மா கதவை திறந்து திறந்தா அவங்க அவுட் ஹவுஸ்ல வந்து அவங்க வீட்லயே ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு. அந்த அவுட் ஹவுஸ்ல வந்து அந்த வீட்டு தோட்டக்காரன் இருக்கான். அவன் கொஞ்சம் எட்டி பாக்குறான், ஆஹா என்ன நடக்க போகுதுலயே எவனோ ஒருத்த வரானே அப்படின்ற மாதிரி. இவர் அதை கண்டுக்காம டக்குன்னு இந்த அம்மாட்ட, ஏமா நான் வந்து உங்க கணவர் வந்து உங்களை தாக்குனார்ல, அவருக்கான வக்கீலா நான் அங்கிருந்து வந்திருக்கேன், இப்ப உங்க கணவர் ஜெயில தான் இருக்காரு, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன நினைச்சு ஏது நினைச்சு ஏன்ட்ட சொன்னாதே அதை வந்து உங்களுக்காக நான் இது பண்ண முடியும், சோ ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க உங்கள்கிட்ட நான் பேசுறேன், என் கணவனே எனக்கு பிடிக்காத அவன் தாக்கிட்டான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ என் கணவனோட வக்கீல் வேற வர, அதெல்லாம் போலீஸ் சொல்ல முடியாது சொல்லிட்டேன், உன்ட்ட ஒன்னும் பேச தயாரில்ல, நீ அவனோட வக்கீல் தான் முதல்ல கிளம்பு போ அப்படின்னு அந்த அம்மா சொல்றது. என்னப்பா எது இந்த அம்மா அப்படி பேச அனுப்புது, இல்ல மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா போயாண்டாமனு கதவு சாத்திடு. இந்த ஆள் என்ன பண்றா, இவரோட விசிட்டிங் கார்டை மட்டும் கதவு கீழே இவங்க வியாண்டா இருப்பா உள்ள தள்ளி விட்டுட்டு, என்னைக்காவது இந்த அம்மாவுக்கு தேவைப்பட்டா நம்மளை கூப்பிடுன்னு உள்ள தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து நடந்து நேரம் ஐயா அந்த ஆள்கிட்ட போய், யோ என்னையா இந்த மாதிரி உங்க ஒய்ஃப்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு இந்த மாதிரி இது பண்ண பார்த்தா அந்த பொம்பளைக்கு நான் உங்க பேசவே ரெடியா இல்லைங்கிறது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் போய் சொல்றாரு. அந்த அந்த ரகுராம் சிங் டைமே சொல்லிட்டாரு, சொல்றாரு என்னதான் நடந்துச்சு என்னதான் உனக்கு பிரச்சனை, அதை முதல் சொல்லியா அப்படின்னா இந்த மாதிரியா அந்த அவளுக்கு ஒரு நாள் பிறந்த நாள், அவ பிறந்த நாளைக்கு நான் என்ன பண்ணேன், புக்கே வாங்கிட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்து அவளை கொஞ்சம் பாராட்டம் நினைச்ச வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனா கதவை திறக்கவே மாட்டான், பெல் அடிக்கிறேன் எவ்வளவு நேரமா அடிக்கிறேன் திறக்க மாட்டான், கடைசியில ஏண்ட இருக்கிற சாவியை வச்சு நானே திறந்து உள்ள போனா உள்ள தப்பு தப்பான படம் வந்து டிவியில ஓடிக்கிட்டு இருக்கு, அதோட என்னடா ஆளை காணாம கொஞ்சம் உள்ள எல்லாம் ரூம்ல தொலாய பார்த்தா ஆளே காணா, கடைசியில என்னடா ஆளை காணாம பார்த்தா மாடியில இருந்து இறங்கி வரா, ஏய் என்ன மாடியில இருந்து இறங்கி வர என்ன மாதிரியான படம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏன் கதவை திறந்தா திறக்க மாட்டியா அப்படின்னு கேட்டேன், உன்ட சாவி இருக்குல்ல திறந்து வர வேண்டியதானே அப்படின்னு கேட்ட மட்டக்கிராமம் பேசினா அடிப்பாவி அப்படின்னு பார்த்தா மாடியில ஏதோ சத்தம் கேட்குது ரூம்ல, ஏ மேல யாரு அப்படின்னு கேட்கிறேன், மேல யாருமெல்லாம் இல்ல அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற என்கிட்டயே மண்டக்கரமா, தேவையில்லாத வேலையா அடி போடின அவளை தள்ளி விட்டுட்டு மேல ஓடி போய் பார்த்தா அங்க எவ்வளவு ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காங்க, அதுக்குள்ள யாரு அவன் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு, ஏ யாரா நீ என்னடா ஏதுறாவே அப்படின்னு பார்த்தோம்னா
கேபிள் வசூல் பண்ண பாருங்க, அவங்க இங்க ஒளிஞ்சிருக்கேன், என கத்தியால கையிலே குத்திட்டு என்ன கீழே விழுத்தாட்டி தள்ளிட்டு வந்துட்டேன், நான் பயந்து அம்மா அப்பான்னு கத்திட்டு கதவு விட்டு வெளியில ஓடி வந்து போலீஸ்ல சொல்லுவோம், யாரையாவது கூப்பிட்டு சொல்லுவோம், என் பொண்டாட்டி இப்படி ஆளை செட் பண்ணி இது பண்றான்றதுக்குள்ள அவ என்னன்னா செவத்துல தன்னால நான் கீழே விழுந்த தள்ளி விட்டேன் பாருங்க, அவளே முட்டிக்கிட்டு மண்டைய காயம் ஏற்படுத்திக்கிட்டு இவன் தான் என்ன மண்டையை உடச்சுட்டான்னு என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன தூக்கி உள்ள வச்சுட்டா, நீ என்னன்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஓயாம கேக்குறியா, உன்கிட்ட என்னத்தையா நான் சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்றேன். இந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஒரு பொம்பளை ஏன் தன் கணவனை இந்த மாதிரி பண்ணணும், என்னதான் நடக்குது அந்த வீட்டுல அப்படின்ட்டு இந்த ஆளு வந்து எப்படியோ முயற்சி பண்ணி அந்த பொம்பளைட்ட பேசணும் இது பண்ணி நேரம் மறுபடியும் அந்த ஆளு வீட்டு அந்த ஆளு வந்து அந்த அம்மாட்ட போய் மீட் பண்ணி ஏமா என்னதாமா பிரச்சனை, ஏன் தான் அந்த ஆளு வந்து இப்படி பண்ணாரு, நீ ஏமா அந்த ஆளுக்கு இப்படி பண்ண, என்னமோ அந்த தப்பு தப்பா அந்த உலகம் பேசுதுன்னு, இந்த உலகமே இப்படித்தான் சார் தப்பு தப்பா பேசணும், நான் சொல்ற விஷயத்த கேளுங்க சார், என் மேல எந்த தப்புமே கிடையாது சார், எதார்த்தம் என் பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேபிள் வசூல் பண்றேன் வந்தான் சார், அவன் வந்த மாதிரி நான் வந்தப்ப எனக்கு மயக்கமா வந்து ஒரு மாதிரி ஒரு கில் ஒரு மாதிரி டிசினஸ்ல இருந்தேன், இருப்பா காசு எடுத்துட்டு வரேன்னு அவன் வந்து இந்த மாதிரி மேடம் எங்க கம்பெனில இருந்து உண்மையோ ஒவ்வொரு வருஷமும் கிளைண்ட்டுக்கு பர்த்டே டேட் பார்த்து பர்த்டே விஷ் பண்ணுவோம் அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறான், அதோட அவன்கிட்ட பொக்கையை வாங்கிட்டு இருப்பா காசு எடுத்துட்டு வரேன் எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்குமான்னு சொன்னேன், நான் மயக்க வர மாதிரி இருக்கிற சாக்க பயன்படுத்திக்கிட்டு அவன் என்ன வந்து ஒரு மாதிரி தொடர்ந்து என்ன ஒரு மாதிரி தப்பா நடந்துட்டு பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அந்த சமயம் வீட்டுக்காரங்க வந்தாரு மேல போய் ஒடிஞ்சுக்கிட்டான், உடனே வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவன் கத்தி எடுத்துட்டு மேல ஒடிஞ்சு கிடந்தான், டக்குனு என் கணவனை வந்து அவன் வந்து சந்தேகப்பட்டு என் கணவன் வந்தப்ப குத்திட்டான் கையில கிழிச்சிட்டான், நான் இந்த காரணமும் எனக்கு தெரியாது, அது தெரியாம என் கணவன் வந்து என்ன உண்மையாவே புடிச்சு செவத்துல தள்ளி என் மண்டையை உடைச்சிட்டாரு, இதான் நடந்துச்சு, இந்த உலகம் என்னை பத்தி என்னென்னமோ சொல்லுது, நீங்களாவது நம்புங்க, நீங்க கணவனான கணவனுக்கு உண்டான வக்கீல், ஆனா நீங்க நான் சொல்றத நம்ப மாட்டீங்க, நான் அம்மா சொல்லு, இந்த ஆளு ஒரே குழப்பம், ஏய் எதை சொல்றான் நம்புறது என்னதான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு கடைசியா யாரு பக்கம் நியாயம் இதை பண்ணது யாரு ஆக மொத்தம் இந்த அம்மாவுக்கு என்ன மாதிரியான விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கல இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச கதாபாத்திரங்கள் அனைவருமே, அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதாபாத்திரங்களை தாண்டி இந்த படத்தோட கதை அற்புதமான கதை, இந்த கதையை வச்சு என்ன மாதிரி வேணா விளாடலாங்க, அப்பேற்பட்ட கதை. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப், அவர் தான் இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவா நான் சொல்லுவேன். இந்த கதைய நம்ம கிட்ட கொடுத்த விதம் இருக்கு பாருங்களேன், அதாவது நம்ம எந்த இடத்துல நம்ம பார்க்குற நம்மளோட பார்வையிலே வந்து விட்டுருப்பாரு இந்த படத்துல நிறைய சீன், என்னையா சொல்ல வர யோ ஆஹா அப்ப இதுதான் காரணமா அடாடாடா அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க வேற ஒருத்தரோட அஸ்பெக்ட் ஆஃப் பாயிண்ட்ல போலீஸ் விசாரிக்கிற விசாரணையில அட பாவி மக்கா அப்ப அதுதான் காரணமா அப்படியே நினைச்சுக்கிட்டு இருப்போம், அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு காரணத்துல இல்ல இல்ல அவர் புருஷன் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு போட்டு கதையில நமக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ஓபன் பண்ற ஒரு கான்செப்ட கொடுத்தாரு. இந்த படத்தோட டைரக்டர் பிரபாகர் மீனா பேண்ட் தான் அந்த படத்தோட டைரக்டர், அவ்வளவு அழகா நமக்கு இந்த கதையை வந்து விவரிச்சு சொல்லியிருக்காங்க, தெள்ள தெளிவான ரிவியூ, ஆனா படம் பொறுமையா நீங்க கடை சொல்லி பாருங்க, விருதுநகர் நடிச்சிருக்க கேஸ்ட் அண்ட் கிரூவுமே அருமையா அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த வக்கீல வராரு மானஸ் வர்மா, அது யாருன்னா ஷரீப் ஹாஷ்மி தான் அந்த படத்துல வந்து அது வக்கீல பண்ணிருக்காரு, அது மட்டும் இல்லாம அந்த கணவன் கேரக்டர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அபிமன்யு சிங் தான் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அந்த சிந்துரா சிங்னு சொல்லி வராங்கல்ல அந்த மனைவி கதாபாத்திரம் பண்ணிருக்கிறது, மனைவி கதாபாத்திரம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஞ்சலி பாட்டீல் தான் வந்து பண்ணிருக்காங்க, அஞ்சலி பாட்டீலோட நடிப்பை சொல்லியே ஆகுங்க, இந்த ரெண்டு பேர் இவங்க இந்த மேல் நடிகர் ரெண்டு பேரையுமே நீங்க வந்து தவிர்த்துட்டு அவங்களோட நடிப்பை பார்த்தா, ஏன்னா அவங்கதான் நம்மள அந்த படத்துல குழப்பி உள்ள வெளியே கூட்டிட்டு வந்து நம்மள சுத்துல விடுற நடிப்பை கொடுத்ததே அவ்வளவு அருமையான ஒரு சஸ்பென்ஸ உள்ள வச்சுக்கிட்டு அந்த முகத்துல நடிச்சிருக்காங்க பாருங்க. ஐயோ இந்த அம்மா இந்த அதாவது நாயகன் படத்துல கமலஹாசன் கேட்கிற மாதிரிதான், அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லையும் அவங்களோட நடிப்புலையும் பார்க்கும் போது நமக்கே ஒரு சமயம் பரிதாபமா இருக்கு, ஒரு சமயம் நமக்கு இது மகா வில்லியா இருக்கும் போலையப்பா அப்படின்னு நினைக்க தோணுது, கதை முழுக்க அந்த அளவுக்கு அற்புதமா நடிச்சிருக்காங்க. அதே போக இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஹஸ்பண்டா நடிச்சவங்க சரி வக்கீல நடிச்சவங்க ரெண்டு பேருமே சரி அவ்வளோ அற்புதமா அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் நீங்க சத்தியமா நான் வந்து சவால் விடுறேன், யாராலையுமே இதுதான் கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு சூப்பரான கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தூக்கி வாரி போடுற லெவலுக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அற்புதமா.
அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா படம் நெடுக நமக்கு யோசிக்கவே முடியாத நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கதையில. ஒவ்வொருத்தரோட அஸ்பெக்ட் ஆஃப் பாயிண்ட்ல நமக்கு காமிப்பாங்க, நமக்கே மண்டையை பிடிச்சுக்கிறோம். நீங்க ஒரு செகண்ட் அவங்க பேசுற வசனத்தை கொஞ்சம் இப்படி மறந்து எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டீங்க, படம் பார்க்கும்போது அதை எங்கிட்ட திரும்பிட்டீங்க வைங்களேன், அவங்களால யோசிக்கவே முடியாது. இப்பேற்பட்ட விஷயம் உள்ள இருக்கு. அதுபோக இந்த படத்துல காட்சி நெடுக ஒரு விதமான ஒரு ஆபாசமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது ஓகே, அது வந்து ஓகே, அதாவது ரொம்பவும் ஆபாசம் சொல்ல முடியாது, மெச்சூர்னஸ் பார்க்கலாம். அது நமக்கு ஒரு சில சமயம் அது வந்து நமக்கு நெருடலை கொடுக்குது. இந்த படம் அமேசான் பிரைம்லேயே இருக்குது. மை கிளைண்ட்ஸ் வைஃப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் பேசின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் பேசுகிற இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.